வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது வெஜிடேரியன் மெகி கோரிங். அதை எப்படி செய்யலாமாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர், இன்றைக்கி நான் வந்து சைவமாக வெஜிடேரியன் மெகி கோரிங் பேட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 பேக்கெட் மெகி மீ, பெரிய வெங்காயம் 1, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். 1 சோப்பு மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். கடுவுக்கீரை சிறு சிறுதாக வெட்டி வச்சுக்கணும். கேரட் 1/2 துண்டு, வெள்ளைத்தவு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும் 1/1, பொரித்த தவுப்பு 1, சோயா சாஸ் இனிப்பு உள்ளது 1/2 கரண்டி, தேவையான அளவு உப்பு கிச்சாப்பு, சில்லி சாஸ் 1/2 கரண்டி. ஓகேவா, நான் வந்து 1 பேக்கெட்டு மெகி தூள் எடுத்துருக்கேன். அப்படி போடுறவங்க போடலாம், போடலன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இது போட விருப்பில்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பட்டை மிளகாத்தூள் பச்சுக்கலாம். ஓகேவா, நான் 1 பேக்கெட் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கேஸ் அடுப்பு அவிச்ச வேண்டிதான். இந்த சூட்டோட சூட்டாக தான் இந்த மெகியை வந்து நம்ம அவிக்கணும். ஓகேவா, இப்போ நான் மொத்தம் 2 செய்ய போகிறேன். ஒன்று போட்டுருவோம். ஓகேவா, நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். 2 நிமிஷம்லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓகேவா, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மெகி மீன், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வடிகட்டிடுவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் மெகியை வந்து வடிகட்டி வச்சுட்டேன். அது வரைக்கும் தண்ணிலாம் இறங்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம மற்ற இங்கிரீடியெல்லாம் பொறிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ நான் தவு பொறிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிச்சு, இப்போ வாங்க நம்ம தவு எதை தவை பொறிக்கலாம். ஓகேவா, நல்லா கிண்டி விடுங்க, நல்லா பொன்னிறமாக நல்லா வேகட்டும். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி இங்கே தவு வெந்துக்கிட்டு இருக்கு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், எடுத்துடலாம். ஓகேவா, முதல் நான் தவு பொறிச்சேன் இல்லையே, இப்போ நான் வெங்காயத்தையும் பூண்டியை போட போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் முதல் நல்லா வதக்கணும். கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வரணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போ பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் லேசாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், சோப்பு மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரப்பு ஒன்று வேணும்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து சில்லி பொடி இருக்குல்ல அது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒன்று உரப்பு வேணும்னு சொன்னாக்கா செய்வே கொஞ்சம் வேகட்டும். செய்வே மிளகாய் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், கேரட்டையும் நல்லா பின்னாடி போடுவாங்க, நான் முன்கூட்டியே போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வேக விடுவேன், எண்ணெயிலே வேகட்டும். முதல்ல வந்து இந்த கீரையும் கேரட்டும் நல்லா எண்ணெயில் வேகட்டும். ரொம்ப நேரம் வேக விட வேணாம், கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். செய்வே கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் கீரையும் கேரட்டும் பாதியோடு வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சோயா சாஸ் இனிப்பு உள்ளது அது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அடுத்தது வந்து சில்லி சாஸு. சில்லி சாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோ அவ்வளோ ருசியாக இருக்கும். அது சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு சாஸ் ரொம்ப சேர்க்க வேணாம், லேசாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க, லேசாக தண்ணி ஊற்றுங்க. லேசாக ரொம்ப ஊற்றுனா லேசாக லேசாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மெகி தூள் இருக்குல்ல அது நம்ம இன்னும் சேர்த்துக்குவோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம்தான் சேர்த்துங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. 1/2 கண்டி மிளகா தூள் கூட போடலாம் உரப்புக்கு. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். நான் ஏன் உப்பு இன்றைக்கி இந்த மாதிரி தூள் போட்டிங்களா, உப்பு போடாதீங்க, ஏன்னா இதுலேயும் உப்பு இருக்கும். சேவை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு.
நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் நம்ம வேக விட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மெகியை வந்து இதை சேர்த்துக்குவோம். அவுச்சி வச்ச மெகியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதுலேயே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வச்சுருக்க ஸ்டவ்வையும் பொறிச்சு வச்ச வெள்ளை ஸ்டவ்வையும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்படி உங்களுக்கு வந்து கிச்சாப்பு வந்து பத்துதான்னு சொன்னாக்கா நீங்கள் போட்டுக்குங்க. நான் வந்து சில்லிலாம் பாய்க்கல, சாந்தெலாம் எதுவும் பாய்க்கல, நார்மலாக தான் ஒரு மிளகா போட்டு நான் இது பட்டுறேன் சைவமா. அப்படி உங்களுக்கு வந்து அவுச்ச வேணும்னு சொன்னாக்கா ஒரு முட்டை உடச்சி போட்டு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா பீஸ் பால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, அப்படி உங்களுக்கு மெகி தூள் பத்தலைன்னு சொன்னாக்கா ஒன்று ஒரு பேக்கெட் இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகா சந்து பாய்க்கல, சில்லி சாஸ் சில்லி பாய்க்கல. நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு உரப்பு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து மிளகா சந்து பாய்ச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து சில்லி படி இருக்குல்ல ஊசி மிளகா அது கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து ஒன்று மெகி தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே வா, எனக்கு எல்லாமே கணக்காக சரியாக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வச்சிடலாம். சுவையான வெச்சி திரியன் மெகி கோரிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.